ഓം തത്പുരുഷായ വിദ്മകേ ഭഗ്രതുണ്ടായ ധീമകേ തന്നോ തന്തി പ്രക്ഷോദയ ഓം ആദിത്യയക്ഷ ശോമായ മംഗളായ ബുധായക്ഷ ഗുരു ചുക്കര സനിയപ്യക്ഷ രാഘവ കേതവ നമക உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ வாசியும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். ஆஸ்ட்ரோ 360 நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வீண் வம்பு அல்லது வில்லங்கம் விலகி இருக்கணும், வம்பு இல்லாத வாழ்க்கை வாழணும், நிம்மதியாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் நிறைய பேர் இருந்துகிட்டு இருக்கோம். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நீதியோடு வாழக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்திக்குவாங்க, யாருடைய வம்பு தம்புக்கும் போகாமல் அமைதியாக இருந்துகிட்டு இருப்பாங்க. இருந்தாலும் இந்த வீண் வம்பு அப்படிங்கிறது வீடு தேடி வரக்கூடிய, வில்லங்கம் அப்படிங்கிறது வீடு தேடி வரக்கூடிய சூழல் நிறைய பேர் இருந்துகிட்டு இருக்குது. இப்போ இந்த மாதிரியான வில்லங்கங்களிலிருந்து, வீண் வம்பு அல்லது வழக்குகளிலிருந்து நம்ம வந்து தப்பித்துக் கொள்வதற்கு, நம்மை தற்காத்துக் கொள்வதற்கு அல்லது வீண் வம்பு வாராமல் இருப்பதற்கு எந்த மாதிரியான வழிபாடு வச்சுக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்குறோம். பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த காலத்தில் வந்து நிறைய பேர் ஒருவர் நல்லா இருந்தாலே அதாவது தேவையில்லாத வம்பு பண்ணுறாங்க அவங்கக்கிட்ட, அல்லது பொறாமையாக பேசுகிறாங்க, அல்லது பொறாமையாக பார்க்குறாங்க, அல்லது ஏளனமாக பேசக்கூடிய, யதார்த்தமாக இருந்தால் கூட ஏளனமாக பேசக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கிக்கிறாங்க. நல்லவராக இருந்தால் கூட அவரை கெட்டவராக வந்து அவமானப்படுத்தி பார்க்குறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பங்காளிக்குள்ளே, உறவுகளுக்குள்ளே, சொந்த பந்தங்களுக்குள்ளே, நட்புக்குள்ளே, உத்தியோகத்தில், இந்த மாதிரி எங்கே பார்த்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு வகையில் மறைமுகமான தொந்தரவு இருந்துகிட்ருக்குது அப்படிங்கிறது, மறைமுகமான ஒரு பொறாமை இருந்துகிட்ருக்குது அப்படிங்கிறது, மறைமுகமான ஒரு வம்பு இருந்துகிட்ருக்குது அப்படிங்கிறது தான் யதார்த்தத்தில் ஒரு யதார்த்தமாகவே இருந்துகிட்ருக்கு. அதாவது ஒரு குழந்தை பிறந்து அது படித்து அடுத்த உத்தியோகத்துக்கு வந்து அதுக்கப்புறம் திருமணம் செஞ்சு அப்புறம் குழந்தை பிறந்து தன்னுடைய வாழ்க்கையில் வந்து தொழில் ஆரம்பித்து அல்லது கௌரவமான வாழ்க்கையை ஆரம்பித்து அவங்க வாழ்ந்து முடிக்கிறதுக்குள்ளே எவ்வளவோ வம்பு வழக்குகளை சந்திக்க வேண்டியது இருக்குது அப்படிங்கிறது தான் கவலைப்பட வேண்டிய விஷயமா இருந்துகிட்ருக்குது. அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா கச்சேரி ஏறாத ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து கச்சிதமாக நமக்கு பெரியவங்க சொல்லி வச்சுருந்தாங்க. அதாவது கச்சேரி அப்படின்னா சாஸ்திர ரீதிப்படி அதாவது நீதிமன்றத்தை வந்து கச்சேரின்னு சொல்லியிருந்தாங்க, காவல் நிலையத்தை வந்து கச்சேரின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த கச்சேரி ஏறாமல் வாழக்கூடிய ஒரு வாழ்வு, நிம்மதியான வாழ்வு அப்படிங்கிற விஷயத்தை நிச்சயமான வகையில் நமக்கு சாஸ்திரம் சொல்லி வச்சிருந்தது. ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயங்களுக்கு, சாதாரண விஷயங்களுக்கெல்லாம் நம்ம வந்து காவல் நிலையம் போக வேண்டியது அல்லது பஞ்சாயத்துக்கு போக வேண்டியது அல்லது நீதிமன்றம் போக வேண்டிய ஒரு சூழல் இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது தவிர்க்க முடியாமல் இருந்துகிட்டு இருக்குது. இருந்தாலும் அந்த விஷயங்களை அடியோடு தவிர்க்கக்கூடிய அமைப்பு ஒரு சில பரிகாரங்களுக்கு, ஒரு சில வேண்டுதலுக்கு இருந்துகிட்டு இருக்குது. ஒருவர் வாழ்ந்துட்டு இருக்கார் அப்படின்னு வைங்களேன், கஷ்டப்பட்டு காலம் கடந்து திருமணம் பண்ணுவார், அப்படி திருமணம் ஆச்சுன்னு வைங்களேன் அந்த திருமணத்தில் வந்து சந்தோஷப்பட மாட்டாங்க, திருமணம் ஆயிடுச்சே பரவாயில்ல நல்லா இருக்கார் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் அதில் ஏதாவது ஒரு குறை சொல்லுவாங்க. சரி திருமணம் ஆகி ஒரு வருஷம், ரெண்டு வருஷம், நாலு வருஷம் ஆகி குழந்தை இல்லாமல் இருந்துன்னுவீங்களே என்ன பாவம் செஞ்சாரோ குழந்தை இல்லை அப்படிம்பாங்க. கடவுள் புண்ணியத்தில் அதாவது இவங்க வந்து அதிகமாக கஷ்டப்பட்டு விரதம் இருந்து பிரார்த்தனை செஞ்சு வேண்டுதல் வச்சுக்கிட்டு ஒரு குழந்தை பிறந்ததுன்னு வைங்களே அந்த குழந்தை பிறந்தாலும் அதுலேயும் ஒரு குறை சொல்லுவாங்க. அதாவது ஒரு குடும்பத்தில் வந்து அந்த தம்பதிகளுக்கு வந்து குழந்தை பிறந்தது அப்படின்னா அந்த குழந்தையை பார்க்க போகிறவங்க அல்லது உடல்நல சம்பந்தம், அதாவது உடல்நிலை சரியில்லாமல் இருக்குன்னு வைங்களே, உடம்புக்கு சரியில்லாமல் ஆஸ்பத்திரியில் இருந்தாங்கன்னு வைங்களே, அந்த மருத்துவமனையில் உள்ளவங்களை பார்க்க போகிறவங்க அங்கே வந்து ஆறுதல் கொடுக்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு வகையில் உங்களை வந்து குழப்பத்தை கொடுத்துட்டு வரக்கூடிய சூழல் இன்றைக்கி அதிகமாக இருந்துகிட்டு இருக்குது. அதனால் அந்த வம்பு வழக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் அதிகமாக நினச்சிக்கிட்டு பயந்துட்டு இருக்க வேண்டாம் அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த நேரத்தில் பரிகாரம் சொல்கிறதுக்கு முன்னாடியே உபகாரமாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஒருவருக்கு குழந்தையே இல்லாமல் இருந்தால் அது பாவம்பாங்க. குழந்தை பிறந்தது வரீங்களே இவ்வளோ நாள் கழிச்சு குழந்தை பிறந்திருக்குது நல்ல விஷயம்தான், இருந்தாலும் பெண் குழந்தையாக போச்சு ஆண் குழந்தை இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு குழப்பத்தை கொடுத்துட்டு போயிடுவாங்க. வெறுமனே 10 ரூபாய்க்கு பண்ணு வாங்கி கொடுத்துட்டு உங்களுடைய வாழ்க்கையில் குழப்பம் பண்ணி போகக்கூடிய அமைப்புக்கு நிறைய பேர் இருந்துட்டு இருப்பாங்க. அதனால் நீங்கள் நல்லவங்களாக இருக்கிறனால நிறைய கவலைப்படுவீங்க, கவலைப்பட வேண்டாம். கெட்டவங்க எந்த ஒரு விஷயத்துக்கும் கவலைப்படுறதில்லை, நல்லவங்க சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட கவலைப்படுறதுனால தான் நல்லவங்களுடைய வாழ்க்கையில் வந்து சோதனைகள் அதிகமாக இருந்துட்டுங்கிற ஒரு உண்மையும் இந்த நேரத்தில் சொல்லி. எது எப்படி இருந்தாலும் இந்த மாதிரியான வம்பு வழக்குகளிலிருந்து உங்களை வந்து தற்காத்துக் கொள்வதற்கு அல்லது இந்த மாதிரியான வம்பு வழக்குகள் வாராமல் உங்களை வந்து தற்காத்துக் கொள்வதற்கு எந்த மாதிரியான வழிபாடு வச்சுக்கலாம் அப்படிங்கிற வழிபாடுகளில் நிறைய வழிபாடு இருந்தால் கூட சுருக்கமான வழிபாடு, வீட்டில் இருந்துகிட்டே வச்சுக்கக்கூடிய வழிபாடு, எளிமையான வழிபாடு என்னன்னு கேட்டிங்கன்னா வீட்டில் வந்து பூஜை அறையிலேயோ அல்லது சாமி படத்துக்கு முன்னாடியோ ஒரு வெண்கல கிண்ணத்தை எடுத்து வச்சு, வெண்கல கிண்ணம்ங்கிறது வெளியில் கிடைக்கும், பாத்திர கடைகளில் கிடைக்கும், இல்லாமல் இருந்தாலும் அளவான விலையில் அதை வாங்கிக்கலாம். அந்த வெண்கல கிண்ணத்தை சுத்தப்படுத்தி பூஜை ரூமில் சாமி படத்துக்கு முன்னாடி வச்சு, சாமி படம் எந்த படமாக கூட இருந்துட்டுருக்கலாம், அந்த சாமி படத்துக்கு முன்னாடி வச்சு 27 புஷ்பம் அதாவது நல்ல வாசனையுள்ள, நல்ல நறுமணம் உள்ள, அதிகபட்ச வாசம் உள்ள பூ, அதாவது மல்லிகை பூவாக இருக்கலாம், தாளம் பூவாக இருக்கலாம், உங்களுக்கு எந்த மாதிரி பூ கிடைக்குதோ வாசனையுள்ள பூ வந்து 27 புஷ்பத்தை அதில் நீங்கள் அதில் போடணும். சரியாக 27 இருந்துகிட்டு இருக்கணும், 28 இருக்கக்கூடாது, 26 இருக்கக்கூடாது. அப்போ சரியாக 27 புஷ்பத்தை வந்து
நீங்கள் வந்து மொத்தமாக கையில் இல்லாமல் ஒன்னொன்னா எண்ணி அந்த ஒன்னொன்னா எண்ணும் பொழுது ஏதாவது ஒரு தெய்வத்தை, அது குலதெய்வமாக இருக்கலாம் இஷ்ட தெய்வமாக இருக்கலாம், அந்த தெய்வத்தை நினச்சிக்கிட்டு அந்த 27 புஷ்பத்தை அந்த வெண்கல கிண்ணத்தில் போடணும். போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த 27 புஷ்பத்துக்கு மேலே இந்த 3 வெத்தலை எடுத்துக்கணும். இந்த 3 வெத்தலையை வந்து முன்னாடி இருக்கக்கூடிய அந்த காம்பு, பின்னாடி இருக்கக்கூடிய அந்த நுனிகளை இரண்டையுமே கிள்ளி எரிஞ்சிட்டு அந்த மீதி இருக்கக்கூடிய 3 வெத்தலையை வந்து தனித்தனி வெத்தலையை எடுத்து கிழக்கு நோக்கி அமர்ந்து, பூஜரூம் எந்த பக்கம் இருந்தாலும் நீங்கள் உட்கார்றது கிழக்கு பார்த்து அமர்ந்து இஷ்ட தெய்வங்களையோ அல்லது உங்களுக்கு கஷ்டங்களை கொடுக்குறவங்களையோ அல்லது பொதுவாக வந்து கஷ்டம்னா வம்புனா அடிதடினா அந்த ரோட்டில் பார்க்குறோம் இல்லையா, இந்த மாதிரி விஷயங்களை மனசில் நினச்சிக்கிட்டு, இப்போ திரைப்படங்களை கூட பார்க்குறோம் அந்த மாதிரி இந்த வம்பு வழக்கு அடிதடி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை மனசில் நினச்சிக்கிட்டு அந்த அந்த வெத்தலையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளி போட்டு இருந்தீங்கன்னு வைங்களேன், அது கண்டிப்பாக வந்து ஒரு 10 நிமிஷம் அது 15 நிமிஷம் ஆகும். 3 வெத்தலையும் பொறுமையாக இந்த மாதிரி விஷயங்களை நினச்சி பார்த்து கிள்ளி போடும்பொழுது எங்கே போடுறோம், 27 புஷ்பம் உள்ள அந்த வெண்கல கிண்ணத்தில் போடுறோம் கிழக்கு நோக்கி அமர்ந்து. அப்போ அந்த மாதிரி போடும்பொழுது அந்த 3 வெத்தலையும் முடிஞ்சதுக்கப்புறம் அதுதான் பிரார்த்தனையே. இந்த 3 வெத்தலை முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் சாமி கும்பிட்டுட்டு எந்திரிச்சு வந்து சாமிக்கு தீபாரணம் காட்டலாம், கற்பூரம் காட்டலாம், இல்லை நமஸ்காரம் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணிவிட்டு பூஜோரம்லேருந்து வெளியில் வந்து உடனே தலைக்கு குளிக்கணும். முக்கியமான விஷயம் இது ஒன்று தான், அதாவது வெண்கல கிண்ணத்தில் 27 புஷ்பங்களை போட்டதுக்கப்புறம் 3 வெத்தலையை வந்து இந்த மாதிரியான கெட்ட விஷயங்களை நினச்சி, வம்பு தும்புகளை நினச்சி, சண்டை சச்சரவுகளை நினச்சி, அடிதடி பிரச்சனைகளை நினச்சி, கழகம் வரக்கூடிய சூழ்நிலைகளை நினச்சி இந்த 3 வெத்தலையும் தனித்தனியாக கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளணும். ஒரு வெத்தலையை ஒரே முறையோ அல்லது 3 முறையோ கிள்ளி போட்டால் பத்தாதுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளலாம். எந்த அளவுக்கு ஒரு சின்ன ஒரு சிக்கர் பொட்டு வைக்கிற மாதிரி சின்ன அளவுக்கு அந்த மாதிரி அந்த பொட்டளவு கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளி போடலாம். அதுக்கு மேலே பெருசாக வந்தாலும் நீ கவலைப்பட வேண்டியதில்லை, எந்த அளவுக்கு உன் கைக்கு வருதோ அந்த அளவுக்கு நீங்கள் கிள்ளி கிள்ளி போட்டுறணும். அப்படி கிள்ளி போட்டுட்டு அதுக்கப்புறம் எந்திரிச்சு சாமி நமஸ்காரம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் உடனே நீங்கள் வந்து குளிக்கணும். பொதுவாக பூஜை அறைக்கு போயிட்டு வந்தாலோ தெய்வ சன்னதிக்கு போயிட்டு வந்தாலோ கைகால் கூட அலம்பக்கூடாதுங்கிற சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது. இந்த மாதிரியான பரிகாரத்தில் வந்து இந்த மாதிரியான வேண்டுதலில் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து குளிக்கணும். குளிக்கும் பொழுது இந்த பூஜை அறையில் உட்காந்துருக்கும் போது என்ன வஸ்திரம் போட்டிருந்தீங்களோ, பேண்ட்டை போட்டிருக்கலாம், சட்டு போட்டிருக்கலாம், வேஷ்டி கட்டியிருக்கலாம், இந்த மாதிரி எந்த வஸ்திரத்தை வந்து நீங்கள் அணிஞ்சிருக்கீங்களோ அந்த வஸ்திரத்தோடு குளிக்கணும். அப்படி குளிச்சுட்டு நீங்கள் வந்துட்டாலே போதுங்க, அடுத்து வரக்கூடிய 27 நாள் கழித்து உங்களுக்கு வரக்கூடிய துன்பங்களோ அல்லது வரக்கூடிய வில்லங்கங்களோ அல்லது வரக்கூடிய கழகங்களோ காணாமல் போகக்கூடிய மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை இந்த பிரார்த்தனை நிச்சயமாகவே செய்து கொடுக்குது அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் உங்களுடைய வாழ்நாளில் உணர முடியும். அப்படி எல்லோருமே இந்த மாதிரி வில்லங்கம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழணும், வில்லங்கம் இல்லாத நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழணுங்கிற விஷயத்தை இந்த நிகழ்ச்சியில் எடுத்து சொல்லி, பொதுவாகவே அதாவது நீதியோடு வாழ்றவங்க தான் நிம்மதியோடு வாழ்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை எடுத்து சொல்லி, ஒரு மனுஷனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும், உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.